பிக் பாஸ்ல தலைவர் போட்டி டாஸ்க் நடக்குதுன்னே சொல்லலாம். அதாவது ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும், அதில் தண்ணி வந்து நிரப்பி வச்சிருப்பாங்க, ஒரு பேடாட்ட கொடுப்பாங்க, அதில் முக்கிய முக்கிய ஒரு இதில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேரில் போய் உட்காந்தா அந்த லிக்விடு தகுந்த மாதிரி ஃபுல்லாகும், அதில் எது ஃபுல்லாகுது யார் ஃபுல் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியாளர் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மெயினாக நம்ம அமுதவாணன் அவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ரக்ஷிதா மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெயினாக அவங்க வின் பண்ணுறாங்க. அதாவது தொடர்ந்து வந்து மெயினாக அவங்க கேப்டனாக ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த வாரம் அவங்க தான் கேப்டன் டாஸ்கில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் அவங்க டாஸ்க்குங்கிறது எப்படி விளையாட போகிறாங்க, அவங்க வந்து நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து இல்லைன்னு சொல்லலாம். அதுங்காட்டி மைனா அவங்க வந்து இந்த வாரமும் தொடர்ந்து நாமினேஷன் இதில் கேப்டன் ஆனது வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து மைனாவும் மணிகண்டன் தான் அந்த வழி கேப்டனாக வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகமாகிட்டுருக்கான்னு சொல்லி ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்டை போட்டு விடுங்க. பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.